ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆரி ஒர்க் கிளாஸில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஜமிக்கி ஒர்க்கு தான் மொத்தமாக த்ரீ டைப் பார்க்கலாம் நான் அதுக்கு கோல்டன் கலர் ஜம்கி தான் எடுத்திருக்கேன் ஜம்கிக்கு இன்னொன்று ஒரு பேரும் இருக்குது சீக்குவன்ஸ்னும் சொல்லுவாங்க ஜமிக்கியில் நிறைய கலர்ஸும் இருக்குது நிறைய சைஸஸும் இருக்குது நான் வந்து ஃப்ளாட்டான ஜமிக்கி தான் எடுத்திருக்கேன் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்களும் அதுவே எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் அதுக்கு ஆரியபர் கயின் தான் எடுத்திருக்கேன் மிஷின் த்ரெட் எடுத்துக்கோங்க எண்டில் நாட் போட்டு இப்போது ஃபஸ்ட்டை பார்க்கலாம் எப்போதும் போல் லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க இப்போது நீடில் ஒரு ஜமிக்கை எடுத்துக்கோங்க அந்த த்ரெட்டில் லோட் பண்ணிவிட்டு இப்போது அந்த ஜமிக்கியோட எண்டில் ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ திருப்பியும் த்ரெட் எடுத்து வச்சுட்டு அந்த த்ரெட்டில் ஒரு ஜமிக்கை லோட் பண்ணிவிட்டு அந்த ஜமிக்கோடய எண்டில் ஒரு ஸ்டிச் பண்ணுங்கள் சேம் இதே மாதிரி தான் ஒரு ஒரு ஜமிக்கையாக எடுத்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க இப்போது இந்த ஸ்டிச்சை நம்ம எண்டு வரைக்கும் போட்டு கம்ப்ளீட் பண்ணலாம் ஜமிக்கி வந்து நம்ம ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணும் போது பார்க்கவே கிராண்டாக இருக்கும் இப்போ தான் நீங்கள் பழகிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஒன் லைனுக்கு எல்லா ஸ்டிச்சுமே போட்டு ப்ராக்டிக்ஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா ஒரு இமேஜ் எடுத்து கார்ட்டூன் இமேஜில்னா ஃப்ளவர் இமேஜ் எடுத்து அதில் நீங்கள் ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிக்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஸ்பீடும் வரும் சீக்கிரமாகவே நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம் இப்போ ஒரு ப்ளவுஸ் ஆர்டர் வருது அப்படின்னா ஒன் ஆர் டூ டேஸ்லேயே நம்ம முடிச்சு கொடுத்துட்லாம் நம்ம சேனலில் ரெண்டு மெத்தடில் ட்ரேஸிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் ஈஸியாக இருக்கும் இப்போது இந்த ஸ்டிச்சை நம்ம முடித்தாச்சு இப்போ எண்டில் எண்டு நாட் போட்டுடலாம் நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் டைப் பார்க்கலாம் எப்போதும் போல் லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க இப்போது கொஞ்சமாக ஜமிக்கி எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணுற இடத்த தள்ளி வச்சுக்கோங்க இப்போது அந்த த்ரெட்டில் நீடில் உள்ளே விட்டுக்கோங்க இப்போது நீடில் அந்த ஜமிக்கியை தள்ளி எடுத்துடுவாங்க சென்டரில் வச்சு ஜமிக்கியோட சென்டரில் ஒரு ஸ்டிச்சும் எண்டில் ஒரு ஸ்டிச்சும் பண்ணணும் அந்த த்ரெட்டிலேருந்து நீடில் எடுக்காமே அப்படியே கண்டினியூவாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க ஜமிக்கியெல்லாம் நீங்கள் ஸ்டிச் பண்ணுற இடத்துல கொஞ்சம் தள்ளி வச்சு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஜமிக்கி என்ன கலரில் எடுத்துருக்கீங்களோ மிஷின் த்ரெட்டும் அதே கலரில் எடுத்துக்கோங்க அப்போ தான் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் இந்த டைப் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது இந்த ஸ்டிச்சை நம்ம எண்டு வரைக்கும் போட்டு கம்ப்ளீட் பண்ணலாம் நம்ம சேனலில் ஈஸியாக சிம்பிளாக நெக் டிசைன் வீடியோ மூணு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் இந்த ஸ்டிச்சும் முடிச்சாச்சு இப்போ நம்ம எண்டெல்லாம் எண்டு நாட் போட்டுடலாம் இப்போது தேர்ட் டைப் பார்க்கலாம் கீழேருந்து த்ரெட் எடுத்துக்கோங்க இப்போது ஒரு ஜமிக்கி எடுத்து அந்த த்ரெட்டில் லோட் பண்ணி அந்த ஜமிக்கியோட எண்டில் ஸ்டிச் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து சுகர் பீட்சு தான் எடுத்திருக்கேன் அதையும் இப்போ அந்த த்ரெட்டில் லோட் பண்ணி பக்கத்துலேயே ஸ்டிச் பண்ணிக்கோங்க சேம் அதே மாதிரி தான் ஒரு ஜமிக்கி ஒரு சுகர் பீட்சை நம்ம ஒன் பை ஒன்னாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும் நடுவில் நம்ம சுகர் பீட்சை ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல அதுக்கு பதிலாக நம்ம எந்த ஒரு பீட்ஸாக இருந்தாலுமே ஸ்டிச் பண்ணியிருக்கலாம் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் ஃபஸ்ட் டைம் போடுறீங்க அப்படின்னா நார்மலாக த்ரெட் நீடில் வச்சே நீங்கள் வந்து ஜமிக்கியாக ஸ்டிச் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா பீட்ஸ் நீடில் கொஞ்சம் நிறையவே எடுத்து ஒன்று ஒன்றா ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போது எண்டில் எண்டு நட் போட்டுடலாம் அவ்வளோதான் இந்த மூணு டைப்மே முடிச்சாச்சு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க